பைபிள்ல இருக்குதான் ஆனா அதெல்லாம் பிராக்டிக்கல் இல்ல அப்படி நினைக்க கூடாது ஏன் பிராக்டிக்கல் இல்ல அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இதை எப்படி ஆண்டவரே நான் செய்ய முடியும் அப்படி நினைச்சிருக்கேன் ஆனா கடவுளுடைய வார்த்தையின்படியே நான் செய்யும்போது அப்படியே ஆண்டவர் வந்து ஆச்சரியமா எனக்கு மாத்தி இருக்கார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வேலை செய்யும்போது வந்தவாசியில போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அத அந்த பாடி வந்து குளத்துல கடந்து எடுத்து மூணு நாள் ஆச்சு அழுகி போன ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டத்து போய் நிக்கிறேன் அட்டெண்டன்ஸ்லாம் சொல்றாங்க அது வேணாமா அது பிரெயின் திறந்தா கூட அதாவது உடம்பெல்லாம் பார்த்தாச்சு பிரெயின் பார்க்கணுன்றேன் அவள் அட்டெண்டன்ஸ்ல வேணாமா அதெல்லாம் அழுகி தண்ணியாக போயிருக்கோம் எதுக்கு தலையை போட்டு உடைக்கிறதுனாங்க சரிப்பான்னு பரியலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் நான் இதுக்கு கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டில் போய் நின்னா அதை நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது கிராக் ஸ்கல்லில் கிராக் இருந்துச்சா அப்படின்னு சொன்னால் ஸ்கல்லில் நான் பார்க்கலையே நான் எப்படி எழுதுவேன் ஏன் கூட இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க நாங்களாம் இல்லைன்னா எழுதுவோம் நீ இல்லைன்னு எழுது இப்போ நான் சொல்கிறேன் நான் பொய் சொல்ல முடியாதே நான் என்ன பண்ணுவேன்ட்டு புறப்பட்டு உடனே இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏடிஎம்ஐ பார்த்து சொன்னேன் அவர் சொன்னார் நீ அப்படிலாம் பண்ணாத உனக்கு சர்டிஃபிகேட்டே போயிடும்ன்ட்டார் எனக்கு ஒரே பயம் நான் ஹஸ்பண்ட்ட சொன்னேன் நீ அவர் சொன்ன நீ பயப்படாத நம்ம பத்து நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு பத்து நாள் ஃபாஸ்ட் பண்ணி சொன்னால் இந்த கோர்ட்டில் தான் போயிட்டு விட்னஸ் கொடுக்க போகிறேன் அங்கே வந்து அவர் கேட்குறாரு காலில் ஏதாவது ஃப்ராக்சர் இருந்துச்சா இல்லை சார் வயிற்றில் ஏதாவது ஏதாவது கை கத்தி குத்து இருந்துச்சா இல்லை சார் லங்ஸில் ஏதாவது இருந்துச்சா இல்லை சார் கழுத்தில் ஏதாவது ஸ்ட்ராங்குலேஷன் மார்க் இருந்துச்சா இல்லை சார் அடுத்தது தலைக்கு வர போகிறாரு கடவுளே நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தைரியம் தாங்க சார் நான் பார்க்கல சார் சாரி சார்னு சொல்லணுமே ஆண்டவரே எனக்கு தைரியம் தான் காலெல்லாம் நடுங்குது எனக்கு அவர் உட்காருங்கன்னு சொன்னார் எனக்கு அப்படி ஒரு ஆண்டவர் எப்படி செய்கிறார் நான் வந்து ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் உத்தமத்தில் நிற்கும்போது கர்த்தர் எனக்காக போராடுறார் கர்த்தர் எனக்காக காரியம் செய்கிறார் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எத்தனையோ காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி தான் ஆண்டவர் வார்த்தைப்படி தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கும்போது கர்த்தர் எனக்காக பல அற்புதங்களை செய்திருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து கர்த்தர் சித்தத்தை செய்ய பயப்படாதீங்க